நமது முன்னோர்களிடமிருந்து கிடைத்த பல அரிய பொக்கிஷங்களில் ஒன்று யோகக் கலையாகும். யோகக் கலையின் மூலம் மனம், உடல், உணர்வை ஒருநிலைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் முடியும் எனும் பேருண்மையை இன்றைய அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பேணும் இந்த யோகக் கலை மீதான ஆர்வத்தை மக்களிடையே ஏற்படுத்தும் முயற்சியில் மலேசிய யோகா சங்கம் முனைப்பாக ஈடுபட்டு வருகின்றது. இந்தியர்களின் பின்னணி கூறுகளில் ஒன்றான இந்த யோகக் கலையின் மகத்துவத்தை உணர்ந்து இதரை இனத்தவர்கள் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் மணிசேகரன் தெரிவித்தார். நம்மளோட சமுதாயம் வந்து அது நல்லா தெளிவா இருக்கணும். யோகானா என்ன, யோகா மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு சிம்பிளா இருக்கு, நம்ம வந்து அது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. மனம் வச்சு நம்ம யோகா பயிற்சி பண்ணும்போது அதே உடல் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஃப்ளெக்சிபிளாகும், இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும், மைண்ட் நல்லா தெளிவாக இருக்கும், சிந்தனைகள்லாம் ரொம்ப நல்லா தெளிவாக கிளியராக இருக்கும், ஆகாரம் சீக்கிரமாக வராது. இன்றைய அவசர கால வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் மக்கள் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதால் இளம் வயதிலேயே நோய்க்கு ஆளாகும் சம்பவங்கள் நாட்டில் அதிகரித்து வருகின்றன. முழுக்க முழுக்க உடலையே கருவியாக கொண்டு செய்யப்படும் இந்த யோக கலையானது மனதையும் உடலையும் பண்படுத்தும் வல்லமையை கொண்டிருப்பதால் அது மனிதனின் ஆரோக்கிய வாழ்வுக்கு பெரிதும் துணை புரிவதாக மணிசேகரன் தெரிவித்தார். அண்மையில் இந்த மலேசிய யோகா சங்கம் மற்றும் யோகா பயிற்றுநர் சங்கம் இணைந்து தலைநகர் பிரிக்ஃபிட்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளியில் அனைத்துலக ரீதியிலான யோகாசன போட்டியை நடத்தின. இப்போட்டியில் 400 மேற்பட்ட மாணவர்களும் பெரியவர்களும் பங்கேற்றனர். 2வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட இப்போட்டியில் இந்தியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர். மனதை வசப்படுத்தினால் இவ்வுலகமே நமக்கு வசப்படும் எனும் உன்னத கருத்தை இந்த யோகாசனம் உள்ளடக்கியுள்ளது. அந்த மாபெரும் கலையை மக்களுக்கு முழுமையாக சேர்க்கும் கடப்பாட்டுடன் இச்சங்கம் செயல்பட்டு வருவதாக மணிசேகரன் தெரிவித்தார். இளம் சமுதாயத்தினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த யோகா சங்கம் பள்ளிகளில் இலவசமாக யோக பயிற்சியை கற்றுத் தருவதால் இம்முறை அதிகமான இந்திய மாணவர்கள் போட்டியில் காண முடிவதாக அவர் நிகழ்ச்சியுடன் கூறினார். இது வந்து நம்மளோட மலேசியன் யோகா சொசைட்டியோட எஃபர்ட்னாலதான், இல்லாட்டி இவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்ப நம்ம ஸ்கூல்ல போய் ஒரு ஒரு 12 ஸ்கூல்ல மலேசியா கேரள நம்ம போய் சொல்லிக் கொடுக்குறோம், ஃப்ரீயா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது விதையை நம்ம போட்டதுனாலதான் நீங்க இங்க பாக்குறீங்க. இல்லாட்டி இன்னைக்கு வந்து வேற ஆளுங்க வந்திருப்பாங்க, வேற எண்ணங்க, வேற ஜாதி உள்ளவங்க தான் வந்திருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து அப்படியே எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்களே, அதே மாதிரி இதையும் விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம போய் குரூப் சார்ட்ட பேசிட்டு டீச்சருன்ட்டு பேசி நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம வந்து வாரம் வாரம் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் சொல்லி அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அவங்களும் நமக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. வெரி தமிழ் ஸ்கூல் ரொம்ப நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் அந்த சான்ஸ் கொடுத்ததுனால அவங்க பார்க்குறாங்க ஸ்கூலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பிள்ளைங்களோட டிசிப்ளின் நல்லா இருக்கு, இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க பிள்ளைங்க, எக்ஸாம் ரிசல்ட் நல்லா இருக்கு, அந்த அனடிகம் அந்த சீக்கு சீக்குனால வருமில்ல ஸ்கூலுக்கு சண்டை இதெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்க பார்க்குறாங்க இவ்வளோ நன்மைகள் இருக்கு சொல்லிட்டு இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு கிளாஸ் ரூமே நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்பொழுதும் இளமையாக வைத்திருக்கும் இந்த யோக கலையின் சிறப்பு அம்சமே வயது கட்டுப்பாடின்றி அவரவர் உடல் வாகுக்கு ஏற்றவாறு பயிற்சிகளை மேற்கொண்டு பயனடைய முடியும் என்கிறார் இப்போட்டியில் பங்கேற்ற மூத்த பயிற்சியாளர். ஆரோக்கியமா இருக்கணும்னா பொதுவாக வயது கட்டுப்பாடு கிடையாதுமா, பொது நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணுமே, எந்த நோயும் மண்டாதுமா, நான் அது உத்தரவாதம் கொடுக்குறேமா. யோக கலையின் மூலம் மாணவர்கள் கல்வி சிறந்து விளங்குவதற்கு பெரிதும் துணை புரிவதால் பள்ளிகளில் யோக பயிற்சிக்கென கால அட்டவணையில் நேரம் ஒதுக்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என பெற்றோர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். யோகா கிளாஸ் போறோம், பூச்சி புள்ளி தான் பழகுறோம். என்னன்னா ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க, கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும், ஆக்டிவா இருப்பாங்க, ஓவர் ஆக்டிவாலாம். நவீன காலத்தையும் சரி எப்பயும் சரி அது வந்து ஒரு முக்கியமான கலை தான் சொல்றோம். ஏன்னா இது வந்து மனம் எப்படி நம்ம வந்து அதை சரிப்படுத்தி நம்ம வாழ்வியலுக்கு வந்து நல்ல முறையில் நல்ல வழியில் வாழணுன்றதுக்கு இது ஒரு முக்கியமான கலை தான். ஏன்னா இது வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப வலியுறுத்த வேண்டிய ஒரு கலை தான் நான் சொல்லுவேன். ஓடை நீராய் காட்சியளிக்கும் இந்த யோக கலை ஆன்மீகம் எனும் சமுத்திரத்தை தொடுவதற்கு பேருதவியாய் இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை.